उपभीति नमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागत सार्थवाहमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இப்போ நேத்தி தஹர வித்தியை பத்தி பார்த்துருந்தோம். அதுல தஹராகாசம், அந்த தஹராகாசத்துக்குள்ள இருக்கக்கூடியது இவைகளை அறிந்துண்டு உபாசனம் பண்ணணும். அதே மாதிரி அந்த தஹராகாசத்தினுடைய என்ன குணம் இருக்குன்னாக்க, அபகத பத்மா விஜரோ மிருத்யு விஷயம் விஷோகா விஜிகிஸ்தா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பாக அப்படின்னு எட்டு குணங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த வித்தியிலேயே அபூர்வமான விஷயங்கள், மூர்த்தன்ய நாடி வழியாத்தான் இவன் இங்கிருந்து கிளம்பி போறான். சுஷும்னா நாடின்னு சொல்லுவார், மூர்த்தன்ய நாடி வழியாகத்தான் இவனுக்கு உத்கிராந்தி கிளம்புறதுன்றது. அதே மாதிரி பெருமானால அனுகிரகிக்கப்பட்டவனாக எம்பெருமானை அடைந்து தன்னுடைய ரூபம் ஏ ஆத்மா அபகத பாத்மான்ட்டு பிரஜாபதி வாக்கியம் சதுர்முக பிரம்மா பிதாமகர் அவர்கிட்ட இந்திரனும், தேவதைகளுக்கு அதிபதி இந்திரன், அசுரர்களுக்கு அதிபதி விரோஜனன், ரெண்டு பேரும் ஒன்னுட்டு அண்ணா தம்பிகள், போட்டி போட்டு போறா வித்தியை வசிக்கணும்னுட்டு. அதுல பிரம்மா பிதாமகர் வந்து என்ன பண்றாருனாக்க உபதேசிக்கிறார். வெறும் உடம்பு, அது அலங்காரம் பண்ணிக்கிறது, கண்ணாடியில பாக்குறது, இதை பார்த்தாலே அவனுக்கு சந்தோஷமா போயிடுறது, விரோஜனம் கிளம்பி போயிருக்கான். ஆனா இந்திரனுக்கு திருப்தி இல்லை. அவன் வந்து அவருக்குள்ள கேட்டுட்டே இருக்கான், எல்லாத்தையும் சொல்லி ஜீவாத்ம ஸ்வரூபத்தெல்லாம் உபதேசிச்சு எல்லாம் முடிக்கிற பிதாமகர். அதெல்லாம் இங்க சொல்றதுக்கு அதுக்கு பிரத்யேகாத்ம வித்தியன்னு பேர். இது தஹர வித்தியை, அந்த தஹர வித்தியைக்கு அங்கமாக பிரத்யேகாத்ம வித்தியை. பிரத்யேகாத்மான ஜீவன், ஜீவன் விஷயகமான வித்தியை. ஏன் அந்த மாதிரி இது வரணும் அப்படின்னாக்க, இந்த தஹர வித்தியை ஒத்த அனுஷ்டிச்சாக்க உபாசனம் பண்ணினாக்க அவனுக்கு மோட்சம் எப்படி கிடைக்கும், அவனுடைய சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முடியும். ஜீவன் சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் இந்த பிரத்யேகாத்ம வித்தியை வந்தது. ஜீவாத்ம வித்தியானது உபதேசிக்கப்படுகிறது அப்படின்லாம் முடிஞ்சிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தஹராகாசன் யார் அப்படின்னு சந்தேகம் உண்டு. அங்க முதல்ல பார்த்தோம், அதை கஜிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரஹா அஸ்மின் அந்த ஆகாஷா தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம் தத்வாக விஜிஜாசிட்டவியம் அப்படின்னு இருக்கு. இதுல அந்த தஹராகாசனும் அதுக்குள்ள இருப்பதும் எது, தஹராகாசன் என்ன அர்த்தம், அது பொதுவா ஆகாஷம் இருக்கோல்லையோ அது பூத ஆகாஷமா அல்லது ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் வருது. அதற்கு பூர்வபக்ஷி ஆகாஷ சப்தம் இருக்கு, ஆகாஷ சப்தம் இருக்கிறதுனால இங்க பூதாகாசமாவே இருக்கட்டுமே அப்படின்னு அவன் ஆக்ஷேபம் பண்றான். இல்லது பிரத்யேகாத்மாவா இருக்கட்டும், ஜீவனா இருக்கட்டும், ஏன்னா அவனுக்கும் ஏ ஆத்மா அபகத ஆத்மா வஜ்ரோபக்தி ஹோன்னா இருக்கும் இல்லையோ, எட்டு குணங்கள், அந்த எட்டு குணங்கள் ஏக ஆத்மான்னு இருக்குது. பூர்வபக்ஷ ரீத்தியா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ஒத்தருக்கேதான் இருக்கு. ஏக ஆத்மா அபகத ஆத்மான்றதும் ஏ ஆத்மா அபகத ஆத்மான்றதும் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு ஜீவன் ஜீவ விஷயம் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அத மாதிரி இல்லை, ஏஷா ஆத்மா அபகத பாத்மான்னு சொல்றது பரமாத்மாவனுடைய சுரூபம், அவனுடைய குணங்கள். ஏ ஆத்மா அபகத பாத்மான்றது ஜீவாத்மாவனுடைய குணங்கள். அதனால ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. இது சித்தாந்தப்படி இருக்கு. அதனால இப்போ சந்தேகம் என்னன்னா, இந்த தஹராகாசங்கிறது எது, பூதாகாசமா அல்லது ஜீவாத்மாவா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம், முதல் பூர்வபக்ஷம் பூதாகாசமாவே இருக்கட்டும். ஏன் அப்படின்னாக்க, பிரம்மத்துல ஆகாசம்ன்றது நீ கஷ்டப்பட்டு அர்த்தம் கல்பிக்கணும். ஆ சமந்தா காசதே
அப்படின்னா அர்த்தம் சொல்லி பூதாகாச பக்ஷத்தை சாதிக்கணும். எல்லா இடத்திலையும் வியாபிச்சு பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்லி சொல்லணும். ஆனால் பூதாகாசம் சொல்லணும்னு சொல்லுவோம், ஆகாசம்னாலே பூதாகாசம் தான், ஆகாசத்தை பாரு அப்படின்னு நம்ம பரமாத்மாவை பார்க்க மாட்டோம், வெறும் வானத்தை தான் பார்க்கணும். அதனால அது பூதாகாசமாவே இருந்துட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் ஐயோ தஸ்மின் யகந்தக தத்மேஷ்டவ்யம்னு இருக்குது, அது என்ன சொல்லுவே அப்படின்னா, எது நம்ம கண்டுபிடிச்சு அறிந்து கொண்டு உபாசிக்கிறோமோ அதுக்கு ஆதாரமா இருக்கு, அதுவே போதும். அதனால இந்த இடத்துல பூதாகாசம்தான் அப்படின்னு முதல் பட்சம். ரெண்டாவது பட்சமும் ஜீவாத்மா தான் இருக்கணும் அப்படின்னுட்டு. ஏன் அப்படின்னா உடம்புக்கு ஆத்மான்னு சொல்லலாம், மனசுக்கு ஆத்மான்னு பேரு. பகவத்கீதையில உடம்பையும் சொல்றது, மனசையும் சொல்றது, ஜீவனையும் சொல்றது, பரமாத்மாவையும் சொல்றது. ஆனால் நிருபாதிகமான ஆத்மா யார் அப்படின்னாக்க பரமாத்மா தான், அவனுக்கே நன்மைக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த இடத்துல பரமாத்மாவாகவே இருக்கட்டும். காரணம் ஆத்ம சப்தம் இருக்கு. ஆத்ம சப்தம் பொதுவா லோகத்துல சேதனை காண்போம், ஒரு சேதனத்தை தான் சொல்லும். அச்சேதனத்தை ஆத்ம சப்தம் சொல்றதுன்னா எங்கேயாவது சில சந்தர்ப்பங்கள் தான். பொதுவாக சொல்றது ஆத்மா அப்படின்னா ஒரு சேதனை ஞானத்தோட கூடின ஒரு ஜீவனை தான் சொல்றது, ஜீவனையோ அல்லது பரமாத்மாவையோ தான் சொல்றது. அதனால உயிரோட கூடின ஒரு ஆத்மாவை சொல்லுமே தவிர்த்து ஒரு அசேதனத்தை ஆத்ம சப்தம் சொல்லாது. இன்னொன்னு அபகத பாத்மா அப்படின்னு இருக்கு. இந்த பாபங்கள் இல்லாதது அப்படின்றது ஒரு அசேதனத்துக்கு ஏன் வரப்போறது? பாப பிரசக்தியும் இல்லை, பாப நிஷேதமும் இல்லை, பாபத்திலிருந்து விடுபடுறதுன்றது ஒரு ஆத்மாவுக்கு தான். பாபம் பண்றதும் நாம தான், அந்த பாபத்தை அனுபவிக்கிறதும் நாம தான், பாபத்தினிலிருந்து விடுதலை அடைகிறதும் நாம தான். அது ஒரு அச்சேதனத்துக்கு வராது. அந்த மாதிரி சத்தியகாமன் சத்திய சங்கல்பன், இப்ப வெறும் உடம்பு இருக்கு, அந்த உடம்புக்கு தாகம்னா எடுக்கிறது இல்ல, பசி எடுக்கிறது இல்ல, ஆத்மாவோட சேர்ந்த உடம்புக்கு தான் பசிக்கிறது, தூக்கம் வருது, சோகம் வருது, சந்தோஷம் வருது, எல்லாமே அப்படிதான். அதனால இந்த இடத்துல ஆத்ம சப்தம் அபகத பாபம் இந்த மாதிரி குணங்கள், சத்தியகாமன் சத்திய சங்கல்பன் சங்கல்பம் பண்றது, இதெல்லாம் ஒரு அச்சேதம் கேட்க வரும். அதனால நிர்பாரியமான ஆத்மத்துவம் அபகத பாபத்துவம் சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்திலாம் இதெல்லாம் வந்து பரமாத்மாவுக்குதான் அன்வயிக்கும், ஜீவாத்மாவுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதுக்கப்புறம் யவனுருமன் இங்க வாக்கியம் அங்க இருக்குது, ஏய ஆத்மானம் அணுவித்ய பிரஜந்தி, நேத்திய சேச்சம் ஏதாம் சத்தியான் காமான் தேதாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னு இருக்கு. யவனொருவன் இந்த ஆத்மாவையும் தேவராகாசனான ஆத்மாவையும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண குணங்களையும் உபாசிக்கிறானோ, உபாசிச்சான்ன அவன் அந்த சத்தியகாமன் அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் அடையிறான், அவனையும் அடையிறான். எல்லா லோகத்திலையும் சுதந்திரனாக அதாவது கர்ம விஷயனா இல்லாம எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறான் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஆத்மானம்னே இருக்கு அந்த இடத்துல, குணம் சத்தியகாமான்னு சத்தியான் காமான்னு இருக்குது. அதனால ஒரு அச்சேதனத்தை கணக்க உபாசித்தாக்க அது வராது. அச்சேதனத்தை உபாசித்தால் இந்த மாதிரி வரவே வராது. அச்சேதனத்தை உபாசிச்சா இதுதான் வருது.
ஒரு சேதனமான ஆத்மாவை அதுலையும் ஜீவாத்மாவையும் பண்ண முடியாது. அது பின்னாடி சூத்திரத்திலே சாதிக்க போறேன், அப்ப பார்க்கணும். அது மட்டும் இல்ல, எம் காமம் காமயதே சோசிய சங்கல்பா தேவ சமஸ்திஷ்டதி தேனதம் பண்ணோ மகீயதே அப்படின்னு இருக்கு. எவனொருவன் இந்த தவராகாசத்தை உபாசிக்கிறானோ அவனுக்கு தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவனுக்கு வந்துருவது. இப்ப ஒரு அசேதனத்தை கணக்க ஆகாசத்தை கணக்க உபாசித்தான்னாக்க இது மாதிரி வருமா? அது வராது. என்ன மாதிரி நான் சத்திய சங்கல்பனா ஆகணும். அப்போ ஸ்வதா சத்திய சங்கல்பனா இருக்கிறவனை உபாசித்தால்தான் அது நமக்கு வரும், இல்லையானால் வரவே வராதாச்சு. அதனால இதுவும் முக்கியம். இன்னொன்னு ஒண்ணு இருக்காங்க, நேற்றைய சேவிச்சோம், யாவான் வா அயம் ஆகாஷா சாமானேக அந்தர்ஹதய ஆகாஷா அப்படின்ட்டு. இங்க பாக்குறதே ஆகாசம், இது எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற ஆகாசமும் வியாபிச்சு இருக்குது. இது உபமான உபமேயம் இருக்கு. உபமான உபமேயம்னா என்ன அர்த்தம்? சந்திரன் மாதிரி முகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு சொல்லச்ச அந்த சந்திரனும் அது சந்திரன் வந்து உபமானம், உபமேயம் முகம் அப்படிங்கிறது. இப்ப ரெண்டுமே ஒண்ணும் ஆக முடியாது, சந்திரனும் முகமும் ஒண்ணும் சொல்ல முடியாது. உபமான வேற, உபமேயம் வேற. இங்க சாதிருஷ்யம்தான், ஒப்புமை. அதாவது சந்திரன் எப்படி மனசுக்கு இன்பத்தை கொடுக்கறதோ ஆனந்தத்தை கொடுக்கறதோ ஆஹ்லாதகரமா இருக்குதோ அந்த மாதிரி அவளுடைய முகமும் அப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சாதிருஷ்யத்துல ஒண்டிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ உதாரணம் வேற, எது உபமேயமோ அது வேற, உபமானம் வேற, உபமேயம் வேற அப்படின்றதுதான் லோகத்துல இருக்காது. அதனால யாவான் மாயம் ஆகாசா தாமானேகோ அந்தரவதே ஆகாசா, இந்த ஆகாசம் எப்படி இருக்கோ அத மாதிரி ஹதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகராகாசமும் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனால் அந்த தகராகாசம் அவ்வளவு பெருசானா அதை காட்டிலும் இன்னும் வியாபிச்சது. ஆனா லோகத்துல நம்ம ஆகாசத்துதான் வியாபிச்சு இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த தகராகாசம் வியாபிச்சிருக்கான்னு ஒரு கோடிட்டு காமிக்கிறது. திங் மாத்திரம் கடல் எப்படி, கடல் எங்க இருக்கு தான் கடல், அது கடலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சிருக்க முடியுமான்னா அந்த மாதிரி பொதுவா வியாபிச்சு இருக்குது. அந்த மாதிரி இந்த பரமாத்மா தகராகாசன் ரொம்ப வியாபிச்சிருக்கான் அப்படின்னு அதுதான் இந்த நினைக்கிறேன். இது வந்து உபமான உபமேயங்களுக்குள்ள என்னைக்கும் பேதம். அலங்காரிகள் சொல்ற அலங்கார சாஸ்திரத்துல உபமான உபமேயமும் வேற வேறையா தான் இருக்க முடியும். அதான் சொன்ன சந்திரயவ முகம் அப்படின்ற இடத்துல பேதம் தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் அது மாதிரிதான் போகணும். அது இது வந்து எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிருத்திவியை காட்டிலும் பெருசா இருக்கு, அந்தரிக்ஷத்தை காட்டிலும் பெருசா எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அணுவாகவும் இது சின்னதா தானே இருக்கு, இத்தனுண்டா தான் இருக்கு, இத்தனுண்டா இருக்கு ஹதயம், அதுக்குள்ள ஜீவன் இருக்கான், அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு சூக்ஷமா இருக்கணும். அவ்வளவு பெரியவனுக்கு என்ன அந்த சுழந்ததனின் பெரிய அப்படின்னு நம்ம பார்த்துட்டு சொல்றோமே, அப்படி வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் இத்தனுண்ட இடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் வந்து இஷுவத் கச்சதி சவிதா அப்படின்னு சொல்ற. சூரியன் எப்படி போறது? வேகமா போறது. வேகமா போச்ச அது எப்படி போறது? என்ன வேகமா போறதுன்னா, ஒரு அம்பு, அம்பு வந்து ஒருத்தன் பிரயோகம் பண்றான், வான பிரயோகம் பண்றான், அது எவ்வளவு வேகமா போறது? அந்த மாதிரி சூரியன் போறது. சூரியன் அவ்வளவு வேகமா தான் போறதுன்னா இன்னும் வேகமா போறது. ஆனா லோகத்துல ஒரு உதாரணம் காமிக்கிறது, காமிக்கிறது அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால ஆத்மசப்தம் இருக்கு, அபகத பாத்மசப்தம் இருக்கு, அதே மாதிரி சத்தியகாம சப்தம், சத்தியசங்கல்ப சப்தம், அதுக்கப்புறம் இந்த தகராகாசத்தை உபாசிக்கிறவனுக்கு
சங்கல்பத்தினாலேயே எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. இத மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல தகராகாசத்தை சாதாரண பூதாகாசமா சொல்ல முடியாது. ஒரு அச்சேதனமான ஒரு ஆகாசம், லோகத்துல பார்க்கிற ஆகாசம் தான் அது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் இந்த உபமான உபமேய பாவமே இங்க இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதனால இங்க வாக்கியத்துல சொல்லப்பட்ட தகராகாசம் யார் அப்படின்னாக்க பரமாத்மான்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் இருக்கு, இங்க வந்து உள்ள என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கிறார் சிஷ்யர்கள். உள்ள இது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் என்ன சொன்னார் ஆச்சாரியர், உபே அஸ்மின் யாவா பிருத்திவி தரேவ சமாஹிதே. சொர்க்கலோகம் என்ன, பிருத்திவி என்ன, இது ரெண்டும் இந்த தகராகாசத்துக்குள்ளதான் பிரதிஷ்டிதமா இருக்கு. அது மட்டுமா, அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த தகராகாசத்துக்குள்ள பிரதிஷ்டிதமா இருக்கு. அது சாதாரண பூதாகாசத்துக்கு வருமாது, பூதாகாசத்துக்கு அது வரவே வராது. பூதாகாசத்துக்கு இவைகள்லாம் வரவே வராது, சாதாரண ஒரு ஆகாஷம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு வாக்கியம் அங்க இருக்கு. ஒரு ஜீவன் எத்தனையோ ஆசைப்படுறான், எத்தனையோ ஆசைப்பட்டாலும் அவனுக்கு சிலது கிடைக்கிறது, பலது கிடைக்கிறது இல்லை. எது எது கிடைக்கிறதோ எது எது கிடைக்கலையோ அது அத்தனையும் இந்த தகராகாசன்ட்ட இருக்கு. அதனால அவன் நிரதிசய போக்கியமாக இருக்கான், நிரதிசய போக்கியமாக அவன் என்று இருக்கான் பரமாத்மா. அவனை காட்டிலும் போக்கியமானவன் இந்த லோகத்துல யாருமே கிடையாது அப்படின்னுட்டு அந்த வாக்கியம் சொல்றது. இப்ப இந்த நிரதிசய போக்கியத்தான் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அது ஒரு சாதாரண ஆகாசத்துக்கு வருமா? அது வராதே. இவனுக்கு எத்தனையோ போகங்கள் தேவை, அது வேணும் இது வேணும் நம்ம அவங்க ஆசைப்படுறோம். எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அது அத்தனையும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எவ்வளவோ ஆயாசப்பட்டு பார்க்கணும், பட்டு பார்க்கணும், கிடைக்கிறது இல்லை. ஏதோ சிலவற்றைகள் தான் நம்ம அடைய முடியறது. ஆனா இந்த வித்யா என்ன சொல்றது, இந்த தகராகாசனிடத்தில் அனைத்துமே இருக்கு. அனைத்தும் இருக்கிறதுனால அவனை அடைஞ்சிட்டா போறோம். அவன் நமக்கு என்னென்ன தேவையோ, எது எது ஆசைப்பட்டமோ, எது எது கிடைச்சதோ, எது எது கிடைக்கலையோ, எல்லாமே அவனிடத்தில் நமக்கு இருக்கு. அதனால் அவனை அடையணும், அவனையும் உபாசிக்கணும், அவனை உபாசிக்கிறதுக்கு இந்த ஞானம் வேணும். அதனால இந்த மாதிரி இந்த பூதாகாசத்துக்கு இதெல்லாம் வரவே வராது. ஆக இந்த மாதிரி காரணங்கள்னால எல்லாமே பரமாத்மாவை தான் சொல்றது. சாதாரண ஆகாசத்துக்கு இதெல்லாம் அன்வயிக்கவே அன்வயிக்காது அப்படிங்கிறத இந்த முதல் சூத்திரத்தினாலும் சாதிக்கிறார். இன்னும் 10 சூத்திரங்கள், இதுல முதல் சூத்திரம் என்ன அதை இப்ப சேவிக்கலாம். தஹர உத்தரேபியஹ சாந்தோக்கியே, சாந்தோக்கிய மண்டலத்துல அத யஜ்னமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷ தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவ்யம் தத்வாப விஜிஜாசிதவ்யம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு அர்த்தமே நேற்று பார்த்துட்டோம், உடம்பு. அதுக்கு உடம்பு வந்து நம்ம துவாரத்தோட இருக்கிறதுனால ஒரு நகரம் மாதிரி இருக்கு, அதுதான் பிரம்மன் எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஒரு புறம், அதனால பிரம்மபுரம் பேரு. அதுல சிறிய தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய ஹதய புண்டரீகம், அதுதான் அந்த ஒரு இருப்பிடமா இருக்கு. எதுக்கு, தகராகாசத்துக்கு. தகரம்னாலே சிறியதுன்னு இருக்கும், அந்த தகரம் அந்த ஹதயத்துக்குள்ள தகராகாசன் எழுந்துள்ள இருக்கும். அத மாதிரி தகராகாசத்துக்குள்ள சிலதெல்லாம் இருக்கு, அது அத்தனையும் அறிந்து கொள்ள வேண்டும். தகராகாசத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும், அத அறிஞ்சுண்டு அது உள்ள இருக்கிறதையும் அறிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு தத்வாவ ஜிஜ்ஞாசிதவியம், அத
உபாசிக்க வேணும் அப்படின்னு அங்க வாக்கியம். இத்தியத்திர ஹிருதய புண்டரீக மத்தியவர்த்தி தஹராகாசக சூரியமான. ஹிருதய புண்டரீகத்துல நடுவுல எழுந்துள்ளிருக்கக்கூடியவன் அந்த தஹராகாசன் ஓதப்படுகிறான். கிம் பூதாகாஷக உத ஜீவக அத பரமாத்மையில் சஞ்சய. மூணு விதமான பட்சங்கள், பூதாகாசனா அல்லது ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு கேட்டு சந்தேகம். பிரதமம் தாவது பூதாகாசியது யுக்தம் ஆசிரியது மாதிரி பூர்வ பட்ச. முதல் பட்சம் பூதாகாசமாவே இருக்கட்டும், அதுதான் பொருத்து பொருத்தமானது, அதையே ஆசிரியக்கலாம் அப்படின்னு பூர்வ பட்சம். ஏன் அப்படின்னா ஆகாச சப்தசிய பூதாகாசே பிரசித்தி பிராச்சுரியா. ஆகாச சப்தத்துக்கு பூதாகாசத்துலதான் பிரசித்தி பிரச்சனமா இருக்கு. பரமாத்மா இடத்துலதான் இருக்கிறது ரொம்ப குறைவுதான். பரமாத்மாவையோ நித்திய விபூதியையோ அல்லது பிரகதியையோ சொல்றதெல்லாம் சில இடங்கள்ல தான். பொதுவா ஆகாசம்னாக்க இந்த பூதாகாசம் தான் பிரசித்தமா சொல்லும். அது மாதிரி அந்த ஆகாசத்துக்குள்ள இருக்கிறது இருக்கு பாருங்கோ, ஆகாச அந்தர்வர்த்தினா அந்நிய அன்வேஷ்டவியதா பிரதீதேஸ்த. அதை வந்து தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு நாம வந்து உபாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால பூதாகாசமும் அதுக்குள்ள இருக்கிறதும் எடுத்து பண்ணிக்கலாம். அது போறோம். இது வந்து அசேதனத்தை போய் உபாசிக்க முடியுமா, அசேதனத்தினால பணம்லாம் வருமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா சுவாமி தேசிகன் வந்து சாராவளியில இந்த ரெண்டாவது பாதத்துல உபகோசர இருக்கு வருது. அதுல கண்ணுக்குள்ள இருக்கிறது யாரு, அது அப்பயே பார்த்துருக்கோம் ஞாபகம். அத பிரதிபிம்ப ஆத்மாவா இருக்கலாமா, இந்திரிய அதிஷ்டான தேவதையா இருக்கலாமா, இத மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டார். அப்போ ஒரு கேள்வி வந்துடுது, பணத்தை கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அது சாதாரண பிரதிபிம்பம் கொடுக்குமா? பிரதிபிம்பம்னா கண்ணுக்குள்ள ஒருத்தர் கண்ணை நான் பாக்குறேன், அந்த கண்ணுக்குள்ள நான் இருக்கேன், அந்த பிரதிபிம்பத்தை நான் பார்த்துட்டேன், என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் பார்த்துட்டேன், அது எனக்கு பணத்தை கொடுக்குமான்னு நான் உபாசித்தாக்கா, நான் எனக்கு நானே பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு சுவாமி தேசிங்க எனக்கு சமாதானம் சாதிச்சிருக்கார். இது வந்து சகுன சாஸ்திரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றது. ஒரு காத்தால வேலை இருந்து ஒரு சொர்ணத்தை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல பிராமணனை பார்க்கலாம், வேத மோதிய பிராமணனை பார்க்கலாம், பசுமாட்டை பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு கன்னிகாஸ்திரிய பார்க்கலாம், வீதியில போக ஏதோ நல்ல காரியமா கிளம்புறான், அந்த சமயத்துல எதிர பால் எடுத்துட்டு ஒரு பிராமணர் வர, இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் பார்த்தோம்னாக்கா சுபசகுணமா சொல்றது. இப்ப நான் பிராமணனா நான் பார்த்தேன், அல்லது ஒரு கன்னிகாஸ்திரிய பார்த்தேன், அல்லது ஒரு சொர்ணத்தை பார்த்தேன், அதை பார்த்ததுனால எனக்கு நல்லது வரும். ஆனால் அந்த பார்த்ததுன்றதுதான் நல்லது கொடுக்கறதே தவிர்த்து அந்த வஸ்து கொடுக்கலையே நமக்கு. தங்கம் எனக்கு கொடுக்காது, சொர்ணத்தை பார்த்தா அது எனக்கு கொடுக்கல, கன்னிகாஸ்திரி எனக்கு பலன் தரமாட்டாவும், வீதியில வர அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு பிராமணன் பால் எடுத்துன்னு வர அதை பார்க்கிறோம், ஒரு பசுமாட்டை பார்க்கிறோம், அதுவா நம்ம கொடுக்க போறது, அது நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு அச்சேதனமான ஆகாசத்தை உபாசித்தா வருமா, பலன்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு அது கிடையாது. அதனால இங்க வந்து பூதாகாசமாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பட்சம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார், கிம் தகத்திர வித்தியதே எது அன்வேஷ்டவியம் சோதித்தே, அது வந்து தஸ்மின் எதந்த ததுபாசிதவியம் தஸ்மின் எதந்த தது அன்வேஷ்டவியம் அப்படின்னா இருக்கோ இல்லையோ, அவன் உள்ள என்ன இருக்கு, எனவோ உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு கிம் ததத்திர வித்தியதை உள்ள என்ன இருக்கு, எது அன்வேஷ்டவியம், எதை உள்ள இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை அறிந்து கொள்ள முடியும், அதுக்கப்புறம் உபாசிக்க முடியும். இது சோதித்தே கேள்வி கேட்கச்ச. அப்ப யாவான்வாயம் ஆகாஷகம் இத்தியாரப்பிய ஏத சத்தியம் பிரம்மபுரம் அப்படின்னு முடியறது. இதுவரையும் பார்த்து பாருங்கோ, ஜாவா பிருத்திவி அக்னி வாயு சூர்யா சந்திரமசோ இந்த மாதிரி எல்லாமே அதுல பிரதிஷ்டிதமா இருக்கு. அது மாதிரியே ஏகாத்மா அபகதாத்மான் கல்யாண குணங்கள் பிரதிஷ்டிதமா இருக்கு.
அப்படின்னா சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்தோம் இல்லையோ. இத்தியந்தேன தாராகாசிய அதிமகத்துவ ரொம்ப வியாபிச்சிருக்கிறது அது தெரிகிறது. அது மாதிரி சர்வாசிரயத்துவம் அனைத்துக்கும் ஆசிரியமா இருக்குது, அதாவது அது ஆதாரமா இருக்கு, அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கு சர்வாசிரயத்துவம். அஜரத்துவம் ஜரையே கிடையாது. அமனி சத்தியத்வாதி அபிதாய சத்தியத்துவங்கள்லாம் அதுக்கு சொல்லி அஸ்மின் காமா சமாஹிதா, இதுலயே அந்த கல்யாண குணங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு அங்க சொல்றது. இது ஆகாசாந்தரவர்த்தினா அன்மேஷ்டவியாக காமாகா, அந்த ஆகாசத்துக்குள்ள இருக்கக்கூடியவைகள் அறிந்து கொள்ள வேண்டியவைகள் உபாசிக்க வேண்டியவைகள் அவைகள் எவைகள் காமாக கல்யாண குணங்கள் அர்த்தம். இது பிரதிபாத்திய கோயந்தகராகாசந்திரன் திஷ்டா கே ததாசிரியாக காமா, அந்த தகராகாசம்ன்றதுனால யாரு சொல்லப்பட்டது அந்த சப்தத்தினால, அந்த காமங்கள்லாம் எது? அஸ்மின் காமா பிரதிஷ்டிதாகன்னு இருக்கு சமாஹிதாகன்னு இருக்கு, அஸ்மின் காமாக சமாஹிதாகன்னு, அந்த காமங்கள்லாம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டு அபேட்சாயம் ஏக ஆத்மா அபகதாத்மா விரோதமத்தியோன்னு ஆரம்பிச்சு சத்தியசங்கல்பா சத்தியகாமா சத்தியசங்கல்பா இருந்தேன ஆகாசத்தன் திஷ்டா ஆத்மா. தகராகாசம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த தகராகாசப்தத்துக்கு பதிலாக ஏஷ ஆத்மா அப்படின்னு சொல்லிடுத்து ஆத்மசப்தம் இருக்கு. இந்த ஆத்மசப்தம் இருக்கிறதுனால தகராகாசம் ஆத்மா அப்படின்னு முடியறது. ஆகையினால் அந்த ஒரு அச்சேதனத்தை இங்க சொல்லலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சத்திய அபகத காமாச்ச அபகத பாபத்வாதியா அபத அபகத பாபத்வம் அதரத்துவம் அந்த அதெல்லாம் வரிசையா சொன்ன விசோகத்துவம் விஜரத்துவம் அப்படின்னுட்டோம். அவைகள்லாம் அவனுக்கு குணங்களா இருக்குது. சத் விசேஷண பூதாக இது பிரதிபாதைய வாக்கியம் அபகத பாபத்வாதி விசிஷ்ட பரமாத்மானமாக இந்த மாதிரி நமக்கு தெரிவிக்கிறது பிரதிபாதைய வாக்கியம். இந்த வாக்கியமானது எட்டு குணங்களோடு கூடினவன் என்பருவான். எட்டு குணங்களோடு கூடினவன் அப்படின்னு சொல்லிடுத்து அது பரமாத்மாவுக்கு தான் அது வருவது. ஏன்னா அபகத பாபத்வாதி விசிஷ்ட பரமாத்மானவர் அச்சேதனத்துக்கு அது வரவே வராது. பின்னாடி மூணாவது அத்தியாயத்துல உபயலிங்காதிகளும் வரப்போறது. இந்த எட்டு இருக்கோ இல்லையோ எட்டு குணங்கள், அதுல முதல் ஆறு ஹேயப்பிரத்தனைகமான குணங்கள், கடைசி ரெண்டு கல்யாண குணங்கள் அப்படின்னு அங்க சாதிக்க போற. அதனால இதெல்லாம் பரமாத்மாவுக்கே உரித்தானது, அப்படின்னு சித்தமாகிறது. இன்னொன்னு உபக்கிரமேச்ச அன்வேஷ்டவியதையா பிரதிஜாதா ஆகாஷா ஆத்மா ஏதத் விசேரண பூதாக அபகத பாபத்மாதியா காமாக இது வாக்கியம் ஞாபகத்து அத நமக்கு தெரிய வைக்கிறது. என்ன தெரிவிக்கிறது? உபக்கிரமேச்ச ஆரம்பத்துல முதல் வாக்கியம் எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகனம் பண்டரீகம் வேஷ்மேன் ஆரம்பிச்சு தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம் தத்வாக விதிஜாதவியம் ஆரம்பம். உபக்கிரமம் உபக்கிரமத்துக்கு அனுகுணமாதான் முகம் மாறணும் போகணும். அந்த உபக்கிரமத்துல அன்வேஷ்டவியதையா பிரதிஜாதகம் அறிந்து கொள்ள வேண்டியதாக பிரதிஜை பண்ணப்பட்டது ஆகாஷக, அந்த ஆகாசமானது ஆத்மாதான், ஒரு சேதன வர்க்கம் தான், ஞானத்தோட கூறினதுதான், அச்சேதனம் இல்லை. அச்சேதனம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஏதத் விசேஷண பூதாக அபகத பாபத்வாதியாக காமாக அபகத பாபத்வம் அந்த மாதிரி விஜரத்வம் விசோகத்துவம் விஜிகத்வம் அபிபாசத்துவம் சத்தியசங்க விதாகத்துவம் சத்தியகாமத்துவம் சத்தியசங்கத்துவம் எட்டு இவைகள் தான் காமங்கள். அங்க காமியம் செய்து காமாக கல்யாண குணாக அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால காமாக ஆக ஆகாசம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன் அந்த ஆகாசம் யார்? ஆத்மா. அதுக்குள்ள இருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள் அவைகள் எவை? காமாக
அவைகள்னா கல்யாண குணங்கள் அப்படின்னு அர்த்தம். கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள்ன்றது அபான பாப்பத்வாதையா அப்படின்னு நம்ம சாட்சிக்கிறேன். இது எங்க இருக்குன்னா பின்னாடி ஒரு வாக்கியம் சொல்றது, அத்த ஏ இஹ ஆத்மானம் அணுவித்திய, இந்த ஆத்மாவை ஆகாசம் தகராகாசத்தினால சொல்லப்பட்ட ஆத்மாவை அணுவித்திய உபாசித்தான்னா ஏதான் வஜந்தி ஆத்மாவை அடைகிறார்கள், அந்த ஆத்மாவை உபாசிச்சான் உபாசிச்சுட்டு ஆத்மாவை அடைகிறார்கள் வஜந்தி. அது மட்டுமா ஏதாந்து சத்தியான் காமான், லோகத்தில் இருக்கிற காமங்கள்னா அல்பமான காமங்கள், ஆனால் இந்த காமம் இருக்கே வசந்த திருக்கல்யாண குணங்கள் சத்யான் காமான் தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. இப்படி உபாசித்தானாகில் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். மோட்சம் கிடைச்சதுன்னா அவனுடைய பாபங்கள்லாம் போறது, பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்க அவனுக்கு இந்த உத்தமமான கதி தான் கிடைக்கிறது. அதனால அகர்ம விஷயனா மாறிடுறான். அதனால எதா அவன் அகாமச்சாரன் இல்ல காமச்சாரனா ஆயிடணும், இஷ்டத்துக்கு சுந்தரிக்கிறான், எல்லாத்தையும் லீலா விபூதியா பாத்துக்கிறான், எல்லாம் பகவானுக்கு ஏத்த கல்யாண குணங்கள், பகவானுக்கு ஏத்த இந்த விபூதிகள், இந்த பிரபஞ்சமே அது அத்தனையும் ஆனந்தமா அவன் சஞ்சரிக்கிறான். அது காமச்சாரோ பவதி, எல்லா லோகங்கள்லயும் காமச்சாரனா இருக்கான், சுதந்திரனாக வரான். நாம் அப்படி இல்லை, இந்த கூடு உடம்பு இந்த கூடுக்குள்ள நம்ம மாற்றி முடிக்கிறோம், இது கர்ம வசமான உடம்பு, அதனால இதுக்கு வேண்டிய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு போக முடியறது இல்லை, ஒரு கல்யாண கார்த்திக்கு போனோம்னா என்னால போக முடியல, போன சனி ஞாயிறு போயிட்டு வந்தேன், அதோட பலன் வேற கல்யாணத்துக்கு போக முடியல, அதுலயே உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம உடம்பு அப்படிப்படுத்துறது. அதே ஒரு சுதந்திரனா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கர்ம விஷயம் இல்லைன்னா ஆனந்தமா அவன் சஞ்சரிக்கலாம். இது உபசம்ஹரதி. அதனால உபக்கிரமத்துல ஒரு ஆகாசத்தை சொல்லித்து அந்த ஆகாசத்துக்கு உள்ள இருப்பதையும் சொல்லித்து அவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உபாசிக்க வேணும்னு சொல்லிட்டு, அது எதுன்னு நமக்கு முதல்ல தெரியல, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உபசம்ஹாரத்துல என்ன சொல்லி கொடுத்து கடைசியில அந்த தகராகாசன ஆத்மான்னு சொல்லித்து, தகராகாசனுக்குள்ள இருக்கக்கூடிய காமங்கள்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது காமங்கள், அந்த காமங்கள்னா அபகத பத்வாதி கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி உபாசிச்சுட்டான்னாக்க அவனுக்கு கர்ம விஷயத்தம் போயிடும், அகர்ம விஷயனா மாறிடுவான். அப்படி மாறிட்டான்னாக்க ஆனந்தமான பிரம்மானுபூதி. அதனால யதேஷ்ட விவகாரங்கள், பகவான் கொடுத்த சுவாதந்திரத்தை கொண்டு எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்க முடியும் சுவாதீனமாக அப்படின்னு இங்க சொல்றது. அதோயம் தஹராகாச அபகதபாப்தத்வாதி விசிஷ்ட பரமாத்மேதே. அதனால இந்த பரமாத்மாதான் சொல்லப்படுகிறான், அசேதனமான ஆகாச பூதாகாசம் இல்லை. ஏன்னா அபகத பாப்தத்வாதி விசிஷ்டாக இந்த கல்யாண குணங்களோட சேர்ந்தவனாக இவன் பரமாத்மாவாத்தான் நிச்சயிக்கப்படுகிறான். பூதாகாச உடனே அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, ஏவம் தரிஹி அஸ்மின் வாக்கியே, இந்த வாக்கியத்துல அத யஹ ஏஷ சம்பிரசாத அஸ்மாத் சரீர சமுச்சாய அப்படின்னு பிரத்யேகாத்மா இருக்கானே சம்பிரதாய சப்தனுக்கு, இந்த சம்பிரதாய சப்தத்தினால ஜீவன் தான் சொல்லப்படுறான்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம், அதாவது அனுகிரகிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அதனால ஜீவாத்மா தான் இங்க இருக்கட்டுமே, அவனே இந்த இடத்துல வந்து பிரஜாபதி வாக்கியத்துல பிதாமகர் வந்து உபதேசிக்கிற இந்திரனுக்கு அப்ப சொல்லச்சு, ஏ ஆத்மா அபகத பாத்மா வீரோ மிருத்யோ விசோகா சிகிச்சான்னு எட்டு குணங்களை உடையவனாக அங்க உபதேசிக்கிற ஏக ஆத்மா அபகத பாப்பான்னு இருக்கு. இது ரெண்டும் ஜீவ விஷயமாகவே எடுத்துட்டு போட்டோம், ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறோம். அப்படி சொல்லிட்டோம்னாக்க இந்த பரமாத்மான்ற பட்சமே வேண்டாம், ஜீவாத்மாவே இருக்கட்டுமே. அத அவன் கேட்கறான், ஏவன் தருகி அஸ்மின் வாக்கியே அத ஏஷா சம்பிரசாத அஸ்மாச்சரீரா சமுத்தாய, இந்த உடம்புல இருந்து இந்த ஹேயமான உடம்புல இருந்து
அஸ்மாத்துனாக்க ஏயமான உடம்புன்னு அர்த்தம் பண்ணிருக்கா. காரணம் என்னன்னாக்க, நம்ம உபாசிக்கிற உடம்புன்னு கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம உபாசனம் எந்த ஜென்மாவில முடியும் நமக்கும் தெரியாது. எந்த ஜென்மம் இப்ப நான் உபாசனை ஆரம்பிப்பேன், இந்த உடம்புல நான் ஆரம்பிச்சேன்னாக்க இந்த உடம்புலயே அது முடியும்னு சொல்ல முடியாது. இந்த உடம்புலயும் முடியலாம், இன்னும் நிறைய ஜென்மாக்கள் எடுத்தும் அதை முடியலாம், எதுவும் தெரியாது. அதனாலதான் நம்ம சரணாகதி எடுத்துட்டோம். சரணாகதி வச்சுனாக்கா ஏதத் தேகாசானயமாம் சுத்பாதம் பிராபகர் சுயம்னு அந்தந்த ஜென்மம், இந்த ஜென்மாவில் நான் சரணாகதி பண்ணேன்னா இந்த ஜென்மம் முடியத்தேவே நீங்க எம்பெருமானுடைய திருவடி வாசம் நாம் அடைஞ்சிருக்கோம். அதனால அந்த அஸ்மா சரீராத்துனாக்க இந்த ஹேயமான உடம்பிலிருந்து சமத்தாய வெளிக்கிளம்பி அப்படின்னு அர்த்தம். இது பிரத்யேகாத்மா பிரதீதேகே ஜீவாத்மா தான் இங்கே அறியப்படுகிறார். சசித உத்தரத்துல பிரஜாபதி வாக்கியே அபகதபாத்தத்வாதி குணகத்துவ அபகமா, அவனுக்கும் அபகதபாத்தம் விசரத்துவம் விசோகத்துவம் இருக்கு. அதனால பிரத்யேகாத்மைவ தஹராகாஜா இது பூர்வபக்ஷி மன்யதே, இது பின்னாடிதான் வருது சூத்திரத்துல. ஆனால் இங்கேயே அந்த கேட்கிறார். ஏன்னா தீபத்துல எல்லா யுக்தியையும் முதல்ல காமிச்சுடுவார் பாஷிகார். அதனால இந்த பிரத்யேகாத்மாவான ஜீவன் இருக்கானே அவன் தான் நகராகாசன், அது எழுந்துட்டு போட்டமே அப்படின்னு கேட்டாக்கா இது பூர்வபக்ஷி மன்யதே. ராப்தாந்தி சித்தாந்தம் என்ன சாதிக்கிறார், பிரத்யேகாத்மா கர்ம பரவசத்தையா ஜாகரித சொப்ன சுஷுத்தியாதி அவஸ்தாபிகி இரோகித அபகத பாத்மத்வாதிகா. நம்ம எல்லாம் கர்ம விஷயாலா இருக்கும், அதனாலதான் நமக்கு இப்ப நம்ம முழிச்சுட்டு இருக்கோம். அதனால ஜாகிரத தசை இது, ஜாகரண தசை. அதுக்கப்புறம் தூங்க போறோம், அப்போ தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை நடுவந்தரம். அந்த நடுவுல இருக்கிற ஸ்திதி அது வந்து சொப்ன அவஸ்தை. அதே மாதிரி நல்ல காட நித்திர ஆழ்ந்த உறக்கம் அது சுஷுப்தி. அதே மாதிரி மூச்சாவஸ்தை, இந்த மாதிரிலாம் அவஸ்தைகள்னால நமக்கு அபகத பாத்மத்வாதிகள்லாம் திரோகிதமா இருக்கு, மூடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கிறது. திரோகித அபகத பாத்மத்வாதிக்காக பரமாத்மானம் உபசம் பண்ணாம எவருமான அடைஞ்சு விடலாம். அப்படி அடைஞ்ச உடனேதான் சத்பிரசாதாது ஆதிர்பூத குணகம், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால பிரசாதத்தினால இவனுடைய குணமானது ஆவிர்பவிக்கிறது, ஆவிர்பவிக்கிறது. இது எல்லா வித்தியங்களையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவன் சொன்ன வாக்கியத்திலேயே பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன பரஞ்சோதிர் உபசம்பத்திய அப்படின்ட்டு சம்பிரசாதகான்னு இருக்கு. அப்ப பிரசாதத்தையும் வாங்கின்றவன், எம்பெருமானால் பிரசாதிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரசாதம்ன்றது ஜீவனுக்கு தானே அது அன்மைக்கும், ஜீவனுக்கு தான் அது அன்மைக்கும். அது கொடுக்கறது யாரு பிரசாதத்தை, பரமாத்மா அனுகிரகிக்கிறது பரமாத்மா. அதுலயே பேதம் தெரிஞ்சு கொடுத்தேன். அது மாதிரி பரஞ்சோதி சம்பத்தியன்னு இருக்குது, அந்த பரஞ்சோதிஷை அடைதல் அதுவும் பரமாத்மாவுக்கு தானே வரும். அது அதனோட பரமாத்மாவை அடைந்தால் அவனுடைய அவனுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிட்டோம்னா அப்பதான் நமக்கு குணங்கள்லாம் ஆவிர்வவிக்கும். இது பரியந்தம் கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கு, இப்போ ஆவிர்வவிக்கிறது அவனுடைய அனுகிரகத்தினால. அதுவும் சொல்ற பிரசாதாது ஆவிர்போத குணகா பிரஜாபதி வாக்கியே பிரதிபாதிதா. அங்க ஏன் ஆத்மா அபகதபாத்மா ஜீரோன்றது ஜீவாத்மா விஷயம்தான். ஆனா எப்போ அது மோட்சத்தை செய்த வருந்தது இப்ப நமக்கு அது தெரியாது. அதே ஏஷ ஆத்மா அபகத பாப்பான்றது பரமாத்மாவுக்கே உரித்தானது, அது நிருபாதிகமா இருக்கு, எப்பொழுதும் அது பிரகாசிச்சுட்டு இருக்கு எம்பெருமானுக்கு. அப்படிதான் சாஸ்திரம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. ஆனால் அதை சொல்ற தகராகாசு அதிரோகித, தகராகாசம் என்றால் அதிரோகித மறைக்கப்படாத நிருபாதிக அபகத பாப்மத்வாதிக்கா. அபகத பாப்மத்துவம் முதலானன்னா நிருபாதிகமா அவனுக்கு இருக்கு, உபாதி கிடையாது. நமக்கெல்லாம் உபாதி என்னது, உபாசனம்னு ஒன்று பண்ணினாத்தான் நமக்கு அந்த அபகத பாப்மத்துவம் அப்படிலாம் வரும். ஆனால் பரமாத்மாவுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சுவாபாவிகமாவே எப்பொழுதும் அவன் அனைத்து கல்யாண குணங்களோடய வீட்டு இருக்கான், அவன் எழுந்துள்ள இருக்கான், அவன்
அதனால அபகதபாத்திரத்வாதிகா பிரத்யேகாத்மனி அசம்பாவனீய ஜீவாத்மாவுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதெல்லாம் அந்த தகராகாசு இருக்குது. என்னென்னது ஜெகத் விதரணை, ஜெகத்தெல்லாம் தரிக்கிறது தரிக்கிறது. அதே மாதிரி இந்த லோகத்தெல்லாம் கலந்துடாம சாங்கரியம் வராம ஒவ்வொரு லோகத்தையும் பிரித்து அதனுடைய தர்மத்தோடு இருக்க வைக்கிறது. ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் தர்மங்கள் எல்லாம் பிரித்து காமிக்கிறது. இதன சமஸ்த ஜெயத் வஸ்து நியமனாதி லோகத்தில் இருக்கக்கூடிய சேதனங்கள் அச்சேதனங்கள் இதை மாதிரி என்னென்ன வஸ்து இருக்குதோ அனைத்து வஸ்துக்களையும் நியமனம் பண்றான். அந்த பிரவேசம் இருக்கு. நியமனாதி அனந்த குணக்கக ஒன்னா ரெண்டா அவனுடைய குணம் அந்த தகராகாசத்துக்கு ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லையற்ற கல்யாண குணங்கள். பிரதிபண்ணதி நாயம் பிரத்யேகாத்மா தகராகாச. இந்த பிரத்யேகாத்மா ஜீவாத்மா இருக்கானே அவன் தகராகாசமாக இருக்க முடியாது. அப்பிதோ வேற என்ன பரமாத்மே வேதி மன்யதே, பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான். இத்தனை ஹேதுக்கள் இத்தனை ஹேதுத்த விஷயங்கள் பார்த்தா பரமாத்மா தான் அறியப்படுகிறாரே தவிர்த்து பூதாகாசமும் இல்லை ஜீவாத்மாவும் இல்லை. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து தகராகாச பரம் பிரம்ம, தகராகாசனானவன் பரபிரம்மன் தான். ஏன் உத்தரேபிய தகர உத்தரேபியன்னு சொல்றோம். உத்தரேபிய உத்தரேபியன்னா என்னத்தம் உத்தர வாக்கிய கதேபிய மேல வர்ற வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஹேதுக்கள் என்னென்ன இருக்குதுல அபகத பாத்மத்வாதிகள்லாம் இருக்கு, ஜெகத் விதரணத்துவம் இருக்கு, கல்யாண குணாகரத்துவம் இருக்குது, அது மாதிரி ஜெகன் நியமனம் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ கல்யாண குணங்கள், எத்தனையோ அவனுக்கே உரிய சுவாபாவிகமான தர்மங்கள். ஜீவனுக்கோ ஆகாச பூத ஆகாசத்துக்கோ இவைகள்லாம் வரவே வராது. அது சொல்ற அவகதவாத்மத்வாதி பரமாத்ம அசாதாரண தர்மேபியா ஹேதுபியா, அசாதாரணமான தர்மங்கள். அந்த தர்மங்கள் தான் இங்க ஹேத்து. எம்பெருமான் தான் இங்க சொல்லப்படுகிறான். தகர ஆகாசன் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை. அப்படி சாதிக்கிறதுக்கு இவைகள் தான் ஹேதுக்கள். ஆக தகராகாசன் ஆரம்பித்தது இந்த வித்தியை. அந்த தகராகாசனுக்கு கல்யாண குணங்களை சொல்லித்து அந்த தகராகாசனையும் அறிந்து கொள்ள வேண்டும், கல்யாண குணங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுத்தையுமே உபாசிக்க வேண்டும். இப்படி உபாசிச்சான்னாக்க அந்த ஆத்மாவையும் அடைந்து அந்த கல்யாண குணங்களையும் அனுபவிச்சுண்டு தன்னுடைய குணங்கள் ஏ ஆத்மா அப்படி பார்ப்பான் இவனுக்கு எட்டு இருக்கோ இல்லையோ அந்த குணங்களையும் இவன் அடைந்து ஆனந்தமா அனுபவிப்பான். இப்படி உபநிடத்து வரிசையா சொல்லிட்டு போறது. அதனால பார்க்கச்ச இங்க சொல்லப்பட்ட தகராகாசம் ஒரு பூதாகாசமோ ஒரு பிரத்யேகாத்மாவோ இல்லை அப்படின்னு சிந்திக்கிறது. அதனாலதான் சொன்னோம் இந்த சேத்துவா இருக்கிறது, ஜெகத் விதரணம் பண்றது, ஜெகன் நியமனம் பண்றது, இவைகள்லாம் கூட இந்த ஒரு பூதாகாசத்துக்கு வராது. அத மாதிரி முன்னாடி என்னன்னு சொன்னோம், அனைத்தும் இந்த பூதா என்ன தகராகாசத்துல பிரதிஷ்டிதமா இருக்குது. சொர்க்கலோகம், பிருத்வி, சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, இந்த மாதிரி எல்லாமே பிரதிஷ்டிதமா இருக்கு. இதெல்லாம் சாதாரணமான பூதாகாசத்துக்கோ அல்லது பரமாத்மாவுக்கோ இவைகள்லாம் வரவே வராதே. இப்படி வரவே வராத விஷயத்தை போய் அவனுக்குதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? ஆகவே அது இல்லை அப்படின்றது இங்க ஸ்தாபிதமாறுது. அத்த குரு பரம்பராயே மகா.